இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கிளாஸ் தான். ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. அது என்னன்னு பார்ப்போம். ஹெட்ஸ் போரிங்டா, பேட்டிங் மச்சான். ஏய், எங்க டீம்ல நீ ரெண்டு பேர் வெள்ளடா. பரவாயில்லடா, வெள்ளடா. டேய், தலை வந்துட்டான்டா. என்னடா காஸ்டியூம் இது? ஐ அம் ஆல்வேஸ் ரெடி. எங்க வர்ற? டேய், இங்க பாடுறா. நீ கிரவுண்டுக்கே புதுசு. நான் அடிச்சொன்ன நீ ஓடிடுற, சரியா? அடிச்சொன்னு ஓடணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு, பேட்ட போடுறா. டேய் 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 டேய், நில்டா. எங்கடா ஓடுற? டே, ஒரே பால் ரெண்டு ரெண்டா பாத்து கூட மச்சான். உங்களுக்கு தானே மேட்ச் இருக்கு. இப்படி ஜெயில கேளுடா, பிச்ச போறோம். இங்க ஆரம்பிச்சதாங்க உங்க சண்டை. அது வளர்ந்துட்டே போச்சு. கிளாஸையும் அது விட்டு வைக்கல.
ஐயோ கிளாஸா தூக்கத்துல கூட பொம்பளை தடி வாங்கிட்டு தானே இருக்கா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. டே என்னடா மச்சாச்சு, டே என்னாச்சுடா, டே சொல்லுடா. ஃபீஸ் கட்ட முடியலடா, வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, என்ன பண்ணுறனே தெரிலடா. நோட்டீஸ் போர்டில் வேலை பேர் விட்டாங்கடா, ரொம்ப அசிங்கமாக போச்சுடா. நாங்கள் எதுக்கிட்ட இருக்கோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுக்கு இருக்கோம், நீ ஃபீஸ் கட்டுறடா சொல்லுடா. நம்ம சிவகுமார்னாலே ஃபீஸ் கட்ட முடியலடா, அதனால அந்த கேங்கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது என்னன்னா, டே சிவா ஒரு நிமிஷம் இல்லைடா, நம்ம சிவகுமார் இருக்கான்ல அவனால் ஃபீஸ் கட்ட முடியலான்டா, பா ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டா, நம்மளை விட்ட யாரா இருக்கா, பார்த்து நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணலான்டா. டே சிவா என்னடா எதுவும் பேசாமல் இருக்க, ஏதாவது சொல்கிறா. டேய் ஒரு நிமிஷம் முடிச்சு வாங்கடா. யார் டே சிவா நில்றா, டே டே போகாதடா டே. உன்னை யாரா போய் அவங்ககிட்ட கேட்க சொன்னா, நம்மனா முடியும்டா, நம்ம எல்லாம் காசு போட்டு ஒன்றா சேர்ந்து நாளைக்கு ஃபீஸ் கட்டிடலான்டா. டே டைம் ஆச்சு ரமிச்சா, வாடா போகலாம். ஆமாண்டா வாடா போகலாம். டே எங்கடா அது கூட கேட்டா, டைம் ஆச்சு, அம்மா கூப்பிட்டாங்க. டே பாய்டா பாய்டா சொன்னா. அப்புறம் ஜே லவெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்குடா. ஒரு நிமிஷம் அடியே, ஒரு நிமிஷம் அடியே, ஒரு நிமிஷம் நிமிஷம். ஹலோ எப்போ நான் வர 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 என்னடா ஆச்சு, என்னடா சரடா ஆச்சு, என்னடா சொல்றா, டேய் அழாதடா, எல்லாரும் பேசுறீங்களா? அப்பா சீரியஸாடா, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணியிருக்காங்கடா. நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன்.
கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. போங்க சார். என்ன டாக்டர்? உங்கள் அப்பாவுக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர், சால்ட் கண்டென்ட் அதிகமாகி இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லா கிட்னி பேங்க்லேயும் கேட்டு பார்த்தாச்சு, உங்கள் அப்பா அது ரேர் பிளட்னால எங்கேயும் கிடைக்கல. உங்கள் ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்க சரிங்க டாக்டர். ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆண்டா, கிட்னி பேங்க்ல இல்லையா? சாரி, உங்க பையனுக்கு பிரெயின் டெட். டாக்டர், என் பையனோடி பார்க்க முடியல டாக்டர். பேசாமல் அவனை மர்சிக்கிளிங் பண்ணிடுங்க. மற்றவங்க ரூபாய்ச்சி என் பையனை நான் பார்க்குறேன். ப்ளீஸ் டாக்டர். கவலைப்படாதீங்க, இதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு மற்றதை பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க, பக்கத்து ரூமில் விவேக்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி பிரெயின் டெட் ஆகிடுச்சு. அதனால் அவங்க அப்பா ஆர்கன் டொனேட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கிட்னி கேட்டு பாருங்கள். பிளட்டும் மேட்ச் ஆகிறதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். டே சந்தோஷ், நம்ம ஃப்ரெண்ட் விவேக் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்கண்டா. கடைசியில் விவேக்கோட கிட்னியை சந்தோஷோட அப்பாவுக்கு தாங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. மனசெல்லாம் உன்னிடம் கொடுத்தேன் என் உயிர் தோழா,
பழசெல்லாம் நினைவுக்கு வருதே நேரில் வாடா வானென்று உன்னையும் நினைத்தேன் வானவிலாய் மறைந்தாயே திருக்குறளாய் வந்து என் வாழ்வில் இருவரில் முடிந்தாயே கண் மூடினால் இருளேது நீயே தெரிகிறாய் நான் பேசினால் மொழியாக தானே வருகிறாய் கண் மூடினால் இருளேது நீயே தெரிகிறாய் நான் பேசினால் மொழியாக தானே வருகிறாய் சுமைதானே நண்பா உன் நட்பால் புனிதம் அடைந்தேன் நண்பா என் உயிரின் மூச்சாய் கலந்தாய் நண்பா உன் மறைவால் பிணமாய் நின்றேன நண்பா பிற உயிரால் உன்னை உணர்ந்தேனே நண்பா பிற உயிர் காக்க உன் உடல் தந்தாய நண்பா என் உயிரின் உயிராய் இருந்தாய நண்பா பிற உயிரால் நீ வெளிப்படுகிறாயே நண்பா உன் பிரிவை அதுவே நீக்கும் நண்பா